ஓசூரில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் சமையல் சிலிண்டர் வெடித்த விபத்தில் அம்மா மகன் உட்பட மூன்று பேர் அடைந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஓசூர் மாநகராட்சி வேகைப்பள்ளி என்னும் இடத்தில் ராஜா என்பவருக்கு சொந்தமான வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை அமைந்துள்ளது இங்கு அனுமதியின்றி சில்லறையாக ஐந்து கிலோ மூன்று கிலோ சமையல் சிலிண்டர்களுக்கு கேஸ் நிரப்பியதாக கூறப்படுகிறது அப்போது எதிர்பாராத விதமாக சிலிண்டர் வெடித்ததில் கடையின் எதிரில் வீட்டின் முன்பு அமர்ந்திருந்த தாய் மகன் உட்பட மூவர் படுகாயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் மூவரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே எவ்வித அனுமதியும் இன்றி குடியிருப்பு பகுதியில் சமையல் சிலிண்டர்களை வியாபாரம் செய்யும் ராஜா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதியினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்